மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக இறையாசி பேரவே இறை மக்களே வருக இறை மக்களே வருக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவன் கொடுத்த கொடைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இதோ சந்தி இல்லத்தினர் இறைவனினுடைய அருளினாலும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தினாலும் கட்டிய புது வீட்டிற்கு நன்றி செலுத்துவதற்காக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாக எங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற விதமாக நம் அனைவரையும் இந்த திருவழிபாட்டில் ஒன்றிணைத்துள்ளார்கள். அன்பிற்குரியவர்களே, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே மனிதன் உழைத்து வாழ வேண்டும் என்று இறைவன் சித்தம் கொண்டார். அவ்வண்ணமாக உழைப்பின் பயனாக இதோ நாம் கட்டியிருக்கின்ற புது வீட்டிற்கு இறைவன் தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் இன்னும் அதை நிரப்ப வேண்டும். அன்னமாக எவ்வாறு சாலமோன் கட்டிய ஆலயத்தில் இறைவனுடைய ஆட்சியானது மேகத்தின் வழியாகும் இடியாகும் மின்னலாகும் இறங்கி வந்து அந்த ஆலயத்தை ஆட்கொண்டு இது என்னுடைய இறை பிரசன்னத்தின் அடையாளம் என்று இறைவர்களின் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் உணரும் வண்ணமாக அது இருந்ததோ அவ்வாறு இதோ நன்றி செலுத்துகின்ற இதே வேளையில் அந்த இல்லத்தில் இறைவனுடைய ஆசீரானது எவ்வாறு சாலமோனின் ஆலயத்தில் இறைவனினுடைய கிருபையானது இறங்கி வந்து ஆவியானவருடைய பிரசன்னமானது மக்களால் உணரப்பட்டதோ அதேபோன்று இறைவனினுடைய ஆசீர்வாதம் இல்லை இல்லத்தை நிரப்பவும் அதன் மூலியமாக இல்லத்தில் வருகின்றவர்கள் எல்லாம் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லக்கூடிய இறைவனின் இருப்பை உணரக்கூடிய விதத்திலே இந்த இல்லம் இறை பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய எல்லா தேவைகளையும் பரமநேசு வழியாக தந்தை கடவுளிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தகுதியோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து தந்தை கடவுளிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். ஈசோ புள்ளினாலின் மேல் தெளிப்பே ஆண்டவரே நான் தூய்மையாவே
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. இயேசு கிறிஸ்து இறைவனின் திரு செம்மறியே தந்தையென்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்கு மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவேவும் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாவிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
வார்த்தைக்கு மலர்களால் அஞ்சலி, ஏனெனில் மனமும் வானதே. வார்த்தைக்கு மலர்களால் அஞ்சலி, ஏனெனில் மனமும் முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 22-24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன், இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேயேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தடைக்க செய்துள்ளேன் என்றும், அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இணையாய்ந்து அறிந்து உணர்ந்தவரே என் ஆண்டவரே என் தேவனே, இணையாய்ந்து அறிந்து உணர்ந்தவரே என் ஆண்டவரே என் தேவனே. எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே. என்னையாய்ந்து அறிந்து உணர்ந்தவரே என் ஆண்டவரே என் தேவனே. அது மிக உன்னதமானது, உன்னதமானது. நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே. என்னையாய்ந்து அறிந்து உணர்ந்தவரே ஆண்டவரே என் தேவனே. உன் ஆற்றலை விட்டு நான் எங்கேதான் செல்லுவேன், என்னை படைத்த தெய்வமே. உன் திருமுன்னில் இருந்து நான் எங்கேதான் தப்புவேன், என்னை எப்போதும் ஆற்றலை விட்டு நான் எங்கேதான் செல்லுவேன்,
என்னை படைத்த தெய்வமே, முன்னிரம் உன்னிலிருந்து நான் எங்கே தான் தப்புவேன், என்னை எப்போதும் காப்பவரே. எங்கும் என்றும் இருப்பவரே, என்றும் இருப்பவரே. நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே. நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் அறிந்தவரே. நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம், 5 இறைவசனங்கள், 6 முடிய. நீங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். கடவுளில் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்ட கன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீரே எங்களை மீட்டருளும், ஏனெனில் உமது வழிகள் எங்களுக்கு ஒளியாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதியது என செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 4, இறை சொற்றொடர்கள், 26-34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார்,
அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்ந்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இதே போன்று இன்னொரு கேதுரு மரத்தை பற்றி விவிலியத்தில் நாம் காண முடியும். இதோ உயர்ந்த கேதுரு மரத்தின் மிகச்சிறந்த வேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை கொய்து இஸ்ராயலின் உயர்ந்த மலை மீது அதை நான் நட்டு வைத்தேன். அதற்கு முன்பாக அதற்கு தேவையான நிலத்தை பழுதுபடுத்தி வளர்வதற்கு தேவையான எல்லா விதமான வழிவகைகளையும் செய்து கடைசியில் மிகச்சிறந்த அந்த கொழுந்தை அங்கு நட்டு நீர்வாய்ச்சி வளர்த்து நல்ல கனி கொடுக்கும் என்று காத்து கிடந்தேன். நல்ல கனிக்கு பதிலாக அது தீய கனியைத்தான் கொடுத்தது. நான் உனக்கு என்ன செய்யாமல் விட்டுவிட்டேன், ஏன் இப்படி தீய கனி தந்தா என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு கேதுரு மர ஓமையும் உண்டு. இன்றைக்கு முதல் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் கடவுள் சொல்லுகின்றார், இதோ உயர்ந்த மலை உச்சியில் சிறந்த கேதுரு மரத்தின் நுனி கொழுந்தை எடுத்து நடுவேன். அது கிளைத்து கனி தரும். அந்த கனி நல்ல கனியாக இருக்கும். கடவுளாகிய நானே உரைத்துள்ளேன், நானே செய்து காட்டுவேன். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை ஆட்சி எத்தகையது, எத்தகைய தன்மையை கொண்டது என்பதை பற்றி நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இரண்டு உவமைகள் வாயிலாக சொல்லுகின்றார். முதல் உவமையில் பார்க்கின்ற பொழுது விவசாயி ஒருவர் நிலத்திற்கு சென்று விதையை விதைத்துவிட்டு பிற்பாடு எதுவும் செய்யாமல் உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அறுவடை காலம் வந்தவுடன் அரிவாளை எடுத்துக்கொண்டு அறுவடை காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அறுவடை செய்வதற்காக புறப்பட்டு செல்லுகின்றார். இறை ஆட்சியை இதற்கு ஒப்பிடுகின்றார். இரண்டாவதாக, இறை ஆட்சி என்பது கடுகு விதையை போன்றது. சிறிதாக இருக்கும் உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட மிகச்சிறியதான ஒரு விதை இது. அது விளைத்த பிற்பாடு அது விளைந்து இருக்கின்ற செடிகளில் எல்லாம் மிகப்பெரிய செடியாக மாறி வானத்து பறவைகள் வந்து தஞ்சமடையக்கூடிய அளவுக்கு கிளைத்து விருந்து எல்லா விதமான பறவைகளுக்கும் தஞ்சமாக அது விளங்கக்கூடிய அளவுக்கு அது விருட்சமாக உருவெடுக்கும் என்று சொல்லி இரண்டு ஓமைகளை சொல்லி இறையாட்சி எப்படிப்பட்டது என்று இறைவகணேசு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இரண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, விதையின் வீரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இறை ஆட்சியினுடைய ஆளுமைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். விதை என்பது
கல்லில் போட்டாலும் உள்ளில் போட்டாலும் பாதையில் போட்டாலும் பாறையில் போட்டாலும் விதைக்கக்கூடிய வீரியம் நிறைந்த விதை என்பதுதான் இறையாட்சியினுடைய விழுமியங்கள். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. எனவே கடுகு போன்று அந்த விதை இருந்தாலும், சிறிது சிறிதாக மக்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருந்தாலும் கூட, இது விருட்சமாகக்கூடிய அளவுக்கு வீரியம் நிறைந்த விழுமியங்களை கொண்டது. இந்த இறையாட்சி விழுமியங்கள் என்பது கடுகை போன்று சிறிதாக இருந்தாலும் வீரியமிக்கது. அது கல்லானாலும் சரி, முள்ளானாலும் சரி, பாதையானாலும் சரி, பாறையானாலும் சரி, எங்கு போட்டாலும் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும். ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையில் வருவதை போன்றது அல்ல. அங்கு நிலத்தை பற்றி கடவுள் சொல்லுகின்றார், இங்கு விதையை பற்றி சொல்லுகின்றார், இது வீரியமிக்கது. ஆக ஆண்டவர் இயேசுவனுடைய விழுமியங்களை விதைப்பது, வீரியமிக்க விதைகளை விதைப்பது நிச்சயமாக சமுதாயத்தில் விருட்சமான மாற்றத்தை கொண்டு வரும் என்பது ஒன்று. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரணம், முதல் ஓமையிலிருந்து இறையாட்சிக்கு எதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? விதைக்கின்றான் ஒரு நல்ல விவசாயி என்ன செய்ய வேண்டும்? விதைத்த பிற்பாடு நீர் பாய்ச்ச வேண்டும், களைபறிக்க வேண்டும், நிலத்தை பண்படுத்த வேண்டும். இத்தகைய காரியங்கள் எதுவும் செய்யாமல் அவர் செல்கின்றார், விதைக்கின்றார், உறங்குகின்றார், அறுவடைக்கு செல்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன எதிர்பார்த்துக் கொள்வது? இதோ உழைப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக இந்த புதுமனை புகுவிழாவினை கொண்டாடுகின்ற நேரத்தில் சோம்பலுக்கு அடையாளமாக இருக்கின்ற இந்த முதல் ஓமையை எவ்வாறு நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வது? பிரியமானவர்களே, நிலத்தை பண்படுத்துவது மிக முக்கியம், நீர் பாய்ச்சுவது அத்தியாவசிய தேவை, களை அரிப்பது காலத்தில் சிறந்த செயல். எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் செய்யக்கூடியது ஒன்று இருக்கின்றது, விதைக்க வேண்டும். நிலத்தை பண்படுத்துவதாலும் நீரை பாய்ச்சுவதாலும் களையை வரிப்பதாலும் நீங்கள் விளைச்சலை எடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நீங்கள் அடிப்படையில் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கின்றது, அது என்னவென்றால் விதைக்க வேண்டும். விதையின் வீரியத்தை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம், விதைத்து விட்டு பாருங்கள், அது விருட்சமாக உருவெடுக்கும். நம்முடைய கவனங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், நிலத்தை பண்படுத்துவதிலும் நீரை வாட்சுவதிலும் களையை பறிப்பதிலும் தான் நம்முடைய கவனம் இருக்கின்றதை ஒழிய விதையை விதைப்பதில் நம்முடைய கவனம் இல்லை. வீடு கட்டுகின்றோம், சுற்றி சுவர் எழுப்பினால் அந்த வீடு நிலைத்து நிற்குமா என்ன? கடகால் முக்கியம், அடிக்கல் முக்கியம், பூமிக்கு அடியில் நாம் வைத்திருக்கின்ற அடித்தளம் முக்கியம். முக்கியமானது என்பது விதை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஓடி ஓடி நாம் உழைத்து கொண்டு நம்முடைய உறவுகளுக்கு நாம் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து சொல்ல விருப்பப்படுவது நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்பதைத்தான். நீங்கள் ஓடி ஓடி உழைத்து உங்களுடைய வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொண்டு உங்கள் உறவுகளுக்காகத்தான் இப்படி நாங்கள் நாயாய் வேயாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் நிலத்தை பண்படுத்துவதிலும் நீரை பாய்ச்சுவதிலும் களையை பறிப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகின்றோம். அடிப்படையில் தேவை ஒன்று உண்டு, அது விதைக்க வேண்டும். விதை மட்டும்தான் விளைச்சலை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உறவுகளுக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற நாம் சிறிது நேரம் உறவுகளுக்காக உடனிருந்து செலவிட வேண்டும் என்கின்ற அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓடி ஓடி நாம் உலகில் வாழ்வதற்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்றோம். உடனிருந்து நான் இருக்கின்றேன் என்று முதிர்ந்த வயதில் தம் பெற்றோருக்கு நம்மால் சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்தால் நாம் விதைகளை விதைக்கின்றோம். நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கணவனுக்காக என்னுடைய நேரத்தை நாம் செலவிடுவதற்கு ஒரு காலமும் சுணக்கமும் தயக்கமும் காட்டியதில்லை என்று நாம் ஒருவேளை மனதார அவர்களுக்காக எல்லா நேரத்தையும் செலவிடுவோமே என்றால் நாம் விதைகளை விதைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, அவர்களுடைய வாழ்வுக்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி பணத்தை சம்பாதிப்பதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டோமே என்றால் படைத்தவனின் ஓமையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, விதையை நாம் விதைக்கவில்லை, விளைச்சலை எதிர்பார்ப்பது தவறு. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகள் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் நினைப்பது என்பது தவறு.
நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகச்சிறந்த அளவில் வாழ்வில் முன்னேற வேண்டும். மாற்று கருத்தே கிடையாது. திறமைகள் எல்லாம் உச்சத்தில் இருக்கின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், நிச்சயமாக மறுக்க முடியாது. அடிப்படையில் விதை என்று ஒன்று இருக்கின்றது, அதையும் சேர்ந்து விதைக்க வேண்டும். ஒழுக்கம் என்பதை அவர்களுக்கு உள்ளார ஊட்ட வேண்டும். நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டும் பாடசாலைகளில் சென்று உங்கள் பிள்ளைகளை சேர்த்தீர்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, பண்பட்ட மனிதனை நீங்கள் இந்த சமுதாயத்தில் காண முடியாது. பாடசாலைகள் எல்லாம் பழக்கத்திற்கு வந்ததற்கான நோக்கமே பண்பட்ட மனிதனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. பாடசாலைகள் எல்லாம் இன்றைக்கு பணச்சாலைகளாக பணம் எவ்வாறு சம்பாதிப்பது என்று சொல்லிக் கொடுக்கின்றது. ஆக மதிப்பெண்ணையும் எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளைகளினுடைய அந்த பணம் எவ்வாறு சம்பாதிப்பதற்கான வழி என்பதை மட்டுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால், நாம் இன்னமும் நிலத்தை பண்படுத்தி கொண்டு நீரை பாய்ச்சிக்கொண்டு கலையை பறித்து கொண்டிருக்கின்றோம். அங்கு விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. விதை மட்டும்தான் விளைச்சல் கொடுக்கும். ஒழுக்கம் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விதைக்கவில்லை என்றால், அவர்களிடமிருந்து நீங்கள் தயவு செய்து விளைச்சலை எதிர்பார்க்காதீர்கள். அது நல்லது அல்ல. வீட்டை நாம் அரண்மனை போன்று, மாட மாளிகை போன்று மிக பெரிதாக விசாலமாக நாம் கட்டி எழுப்பலாம். இது நல்லது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக உள்ளே வசிப்பதற்கு ஏற்ற விதமாக வசதிகள் செய்து கொடுப்பது என்பது காலத்தின் தேவையும் கூட. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது எவ்வாறு ஒருவர் மற்றவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை விதைக்க வேண்டியது. விதையை மறந்துவிட்டு நாம் பண்படுத்துவதிலும் நீர் பாய்ச்சுவதிலும் களையை பறிப்பதிலும் கவனம் செலுத்துவேவேயானால் நாம் விளைச்சலை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. முதல் உவமையில் வருகின்ற நபர் இந்த பண்படுத்துவது, நீர் பாய்ச்சுவது, களை பறிப்பது போன்றவற்றில் கோட்டை விட்டாலும், அடிப்படையில் அத்தியாவசியமாக அவர் செய்ய வேண்டியதை செய்தார், விதைத்து விட்டு சென்றார். அவர் பணி என்பது விதைப்பது. விதையின் வீரியம் அளப்பரியது. அது கள் முள் பாதை பாறை என்று பாராது எல்லா இடத்திலும் முட்டி மோதி விருட்சம் என உலகிலே அது தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும். ஏனெனில் அது இறைவனின் விழுமியங்கள். அதை நாம் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும். முதல் நபர் செய்தது அதுதான். எனக்கு விதையின் வீரியம் தெரியும், அதை நான் தொந்தரவு செய்யாமல் விதைத்து விட்டு சென்றாலே போதும். நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அத்தியாவசியத்தை மறந்துவிட்டு ஆடம்பரங்களிலும் இந்த விதமான ஆபரணங்களிலும் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகின்றோம். அணிகலன்கள் எல்லாம் நம்மை அழகூட்டும். அடிப்படையில் அன்பு என்பது மட்டும்தான் மனிதனின் அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, விதைப்பவர் உவமை நமக்கு தருகின்ற செய்திதான். விதைப்பது என்பது உங்கள் கடமை. அது அத்தியாவசிய கடமை. அதை விடுத்துவிட்டு நாம் பண்படுத்துவதில் மட்டும், நீரை பாய்ச்சுவதில் மட்டும், களை எடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவோமேயானால் நாம் விளைச்சலை எதிர்பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள். எதிர்பார்த்தால் ஏமாந்து போவோம். ஏனெனில் நாம் விதையை விதைக்கவே கிடையாது. பெரிய வீடு கட்டினாலும் அங்கு அன்பை அடிப்படையாக கொண்ட உறவை நாம் விதைக்கவில்லை என்றால், விளைச்சலாக நல்ல குடும்பம் அந்த இல்லத்தில் வாழும் என்பதை எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் நாம் அன்பை விதைக்கவில்லை. நாம் இந்த நகரத்தில் இருக்கின்ற மிக உயரிய பள்ளியில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து பெருமையோடு படிக்க வைத்தாலும், அடிப்படையில் ஒழுக்கம் என்பதை அவர்களுக்கு விதைக்கவில்லை என்றால், அவர்கள் எதிர்பார்த்து நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், எங்களை பார்த்து கொள்வார்கள், சமூகத்தில் என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனி அடையாளத்தை தன்னகத்தே வைத்திருப்பான் என்று விளைச்சலை எதிர்பார்ப்பது தவறு. என்றில் நாம் ஒழுக்கத்தை விதைக்கவில்லை. அதிகாலையில் எழுந்து ஆண்டவனை தொழ வேண்டும் என்பதுதான் ஒழுக்கத்தின் முதல் படிநிலை. ஆலயத்திற்கு வராத எந்த பிள்ளையும் ஆண்டவனை நேசிப்பது என்பது கேள்விக்குறியான ஒன்று. அன்பிற்குரியவர்களே, களைவரிப்பதிலும் நிலத்தை பண்படுத்துவதிலும் நீரை பாய்ச்சுவதிலும் கவனம் செலுத்துவது தேவை. ஆனால் அதிலும் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று என்பது விதைப்பது. கடவுள் சொல்லுகின்றார், நான் விதைப்பது நானே வளர்த்து காண்பிப்பேன்.
உங்களுடைய வாழ்வில் நான் உங்களை கருவிகளாக பயன்படுத்துகின்றேன். நீங்கள் விதைத்து கொண்டே செல்லுங்கள். விளைச்சலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் விளைச்சலை கொடுப்பேன். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நானே செய்து காட்டுவேன். முதல் வாசகத்தில் நான் 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 என்று பலமுறை சொல்லுகின்றார். நான் உயரிய மலத்தில் இருக்கின்ற இளங்கொழுந்து ஒன்றை எடுத்து நானே நடுவேன், நானே நீரை பாய்ச்சுவேன், நானே விளைச்சலை கொடுப்பேன். ஆண்டவராகிய நானே கடவுள் உரைத்துள்ளே, நானே அதை செய்து காட்டுவேன் என்று சொல்லி என் பணி விளைச்சலை கொடுப்பது, அதை நான் பார்த்து கொள்வேன். உங்கள் பணி விதைப்பது. நல்ல அன்பு, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற இறையரசின் விழுமியங்களை விதைப்பது. நான் மட்டும் நல்லவனாக இருக்கிறதால என்ன புண்ணியம்? அந்த கேள்வியெல்லாம் நமக்கு தேவையல்ல. எல்லாரும் அப்படி இருக்கின்றார்கள், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? அதுவல்ல நம்முடைய கேள்வி. நான் உன்னை தனித்துவமாக தனிப்பட்ட விதமாக அழைத்துள்ளேன். லேவியர் 20:26 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும், நான் உங்களை மக்கள் இனங்களிலிருந்து தனித்துவமாக தேர்ந்தெடுத்து என்னை போன்று தூய்மையாக இருக்கும் வண்ணமாக பிரித்தெடுத்திருக்கின்றேன். ஐ ஹவ் செப்பரேட்டட் யூ ஃப்ரம் த வேர்ல்ட் ஸோ தட் யூ வில் பி ஹோலி ஃபார் மீ ஆஸ் ஐ ஹம் ஹோலி ஃபார் யூ. நான் எவ்வாறு புனிதத்தோடு இருக்கின்றேனோ அதே போன்று நீங்களும் புனிதத்தோடு இருக்க வேண்டும் விதமாக நான் உங்களை தனித்துவமாக பிரித்தெடுத்திருக்கின்றேன். எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாவற்றிற்கும் மேலாக இறை மனித அன்பை அடிப்படையாக கொண்ட விழுமியங்கள் நிறைந்த வாழ்வை விதைத்து கொண்டே செல்லுங்கள். விளைச்சலை நான் கொடுப்பேன். உலகில் எத்தனை மோடி கேடி வேடிகள் வந்தாலும் சரி, இன்னும் உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளாகத்தான் இருக்கின்றது. விளைச்சலை நான் கொடுப்பேன். நானே இறைவன், நானே உரைத்துள்ளேன், நானே செய்து காட்டுவேன். உங்கள் இல்லமெல்லாம் என்னுடைய இறை அரசின் விழுமியங்களின் மையமாக மாறட்டும், கல்வி கூடங்களாக மாறட்டும். ஆமீன். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றை வாழ்வாரை நம்புகிறேன். தூயாவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரான கண்ணி மறியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையினும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடனே நோய்ப்பை நிலை வாழ்வை உருகிலுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்துட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருபுலத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோம் ஆக. எம் திருச்சபையை வழி நடத்தி வரும் எம் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் உம் வழியை பின்பற்றி உமது வாக்கை மனதில் நிறுத்தி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தன்னலம் மறந்து மக்களின் நலமே தம் சேவையாக நினைத்து வாழ்ந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வகுத்து
இந்நாட்டை வளமுடனும் செழுமையுடனும் நடத்தி செல்லக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே உங்களை அழைத்தேன் என்று கூறிய இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையை கனிவுடன் ஆசீர்வதித்தருளும். அவர் செய்யும் இந்த கல்வி பணியில் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பள்ளியையும் மாணவர்களையும் நல்வழி நடத்தி செல்லக்கூடிய நல்ல ஞானத்தை அவருக்கு தந்து எவ்வித உடல் உள்ள சுகமும் ஏற்படாமல் உமது திருக்கரத்தால் காத்தி வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இந்நாள் வரை எம் வீட்டில் வீடு கட்டும் இந்த வேலையில் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். அப்பா, நீதாமே தொடர்ந்து இந்த இல்லத்தை பிரசித்தி இந்த இல்லத்தை முழுமையாக முடித்து தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். நீதாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை முழுமையாகவும் எங்களை இல்லத்தை முழுமையாகவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்ற அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்வின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை வினிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்றி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது வான்மை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர்மையே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று, ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராஜர் அந்தோணி ஆனந்தராஜர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். பலியில் பக்தியோடு மண்டியிட்டு பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். சிறப்பாக இன்றைய தினம் இந்த திருப்பலியிலே இறைவன் செய்த நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் சிறப்பாக இந்த இல்லத்தை கட்டி எழுப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்த உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையிலே, இதோ அக்குடும்பத்தில் இறைவனின் பிரசன்னத்தை உணரக்கூடிய விதமாக அவர்கள் கட்டியிருக்கின்ற வீடு உம்முடைய இறை பிரசன்னத்தின் இல்லமாக மாறுவதற்கு தேவையான அருள்வரங்களை அவ்வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவ்வீட்டில் வாழுகின்ற வந்து போகின்ற எல்லாருக்கும் கொடுத்துள்ள வேண்டுமாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்திலேயே எங்களோடு வாழ்ந்து இறந்து போன சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீம், தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். ஏன் அமைதியாயே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இல்லங்களையும் உறவுகளையும் கட்டி எழுப்புகின்ற நல்ல கடவுள், வலிமை மிக்க ஆற்றல் மிக்க கடவுள் இவரே. இந்த மாபெரும் செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு நலவாழ்வு அளிப்பதாக. எமது இல்லம் தொடக்கம் முதல் இந்நாள் இந்நேரம் வரையை எவ்வித இடையூறும் ஆபத்தும் இல்லாமல் நல்ல முறையில் எவ்வித தடங்களும் இல்லாமல் எழுப்ப உதவி செய்த எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றி அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அடுத்ததாக எங்கள் இல்லம் தரைமட்டத்திலிருந்து இன்று வரை எழும்புவதற்கு அனைத்து வகையிலும் ஜெபித்து ஆசீர்வதித்து அவ்வப்போது நல்ல ஆலோசனை வழங்கிய எமது பங்கு தந்தைக்கும் இந்த சிறப்பான திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டதற்கு மகிழ்ச்சியோடு அனுமதி தந்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் எமது குடும்பத்தின் சார்பாக சம்தி குடும்பத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த திருப்பலி இன்று நடைபெற வேண்டும், நன்றி திருப்பலியாக சம்தி இல்லத்தின் திருப்பலி நடைபெற வேண்டும் என்று பங்கு அருள் திரு தந்தை மார்ட்டின் அவர்களை அணுகி கேட்ட பொழுது அவர் முத்தியால்பேட்டை பாத்திமா அன்னையின் மேல்நிலை பள்ளியின் உதவி பிரின்சிபாலாக இருக்கின்றார். எவ்வளவு வேலை இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இது ஜூன் மாதம், பள்ளி தொடக்க மாதம், ஆகையினால் அவ்வளவு வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு நாங்கள் அழைத்தவுடன் வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியதற்காக எமது சம்தி குடும்பத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய பாடற்குழு பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா வேலைகள் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் என்னோடு இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற இந்த திருப்பலியை மிக சிறப்பான ஒரு திருப்பலியாக அமைத்து பாடிய எமது பாடற்குழு தலைவர் பாடற்குழு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது வைத்தியர் உடல்நலம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் இந்த திருப்பலிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த உள் விடுதி மாணவர்கள் அதனுடைய வார்டன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் சம்தி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய இருகரம் கூப்பி அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலி முடிந்த பிறகு
எங்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற வரவேற்பிற்கும் நிகழ்ச்சிக்கும் அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பாசத்தோடும் இருகரம் கூப்பி சம்தி குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் ஆடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். திருப்பாடல் 26:4. பிரியமானவர்களே, விவிலியத்தில் ஆகாய் புத்தகம் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது. பாபிலோனிய நாட்டில் அடிமைத்தலத்திலிருந்து மீண்டு வந்த மக்கள் வருகின்ற பொழுது கோவில் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சைரஸ் மன்னன் கொடுத்து அனுப்பினாலும் கூட அவர்களுடைய இந்த கட்டுமான பணியானது பாதியிலேயே நின்றுவிடுகின்றது. அப்பொழுது ஆகாய் இறைவாக்கினர் வழியாக இறைவன் சொன்ன வார்த்தைகள் இது: இறைவனின் இல்லத்தை முதலில் நீங்கள் கட்டி எழுப்புங்கள், அப்பொழுது உங்கள் இல்லம் கட்டி எழுப்பப்படும். நாட்டில் பஞ்சம் இருந்தது. மக்களுக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. அவருடைய வாழ்வு வறண்டதாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்புவதை பாதியிலேயே விட்டுவிட்டு தங்களினுடைய இல்லத்தை கட்டி எழுப்புவதில் கண்ணும் குருத்துமாக இருந்தார்கள். ஆனால் அதுவும் அவர்களால் முடியவில்லை. நாடெங்கும் வறட்சி நிலவியது. அப்பொழுது ஆகா இறைவாக்கினர் தான் இதை சொல்லுகின்றார், ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்புங்கள், அவர் உங்கள் இல்லத்தை கட்டி எழுப்புவார். ஆண்டவர் இல்லத்தை கட்டவில்லை என்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு இரவில் தாமதமாக உறங்கச் செல்வதும் பகலில் எல்லாருக்கும் முன்பாக விழிப்பதும் வீண். கடவுள் உங்கள் இல்லத்தை காவல் காக்கவில்லை என்றால் நீங்கள் கண் விழித்திருந்தாலும் வீண் என்று சொல்லப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இறைவனின் காரியங்களில் ஈடுபாட்டோடு இருக்கின்றவர்களை இறைவன் ஈடுபாட்டோடு அவர்களை ஆற்றுப்படுத்துவார். அவர்களுக்கு தேவையானதை தக்க நேரத்தில் கொடுப்பார். அண்ணா குழந்தை பேரை ஆண்டுதோறும் கேட்டார். கடவுள் சரியான நேரத்தில் கொடுத்தார். கேட்கின்றது உடனே கிடைக்கவில்லை என்பதனால் கடவுள் செவி கொடுக்கவில்லை என்பது அர்த்தமல்ல. சரியான நேரத்தில், தகுந்த காலத்தில், விதைப்பதற்கொரு காலம், அறுவடை செய்ய ஒரு காலம் எனும் விதமாக தகுந்த நேரத்தில் கடவுள் நிச்சயமாக நமக்கு தேவையானதை தருவார். அவ்விதமாக இதோ கடவுள் தன்னுடைய உழைப்பின் பயனாக நமக்கு எல்லாம் கொடுத்த இந்த ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்று கருதுகின்ற இல்லத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவனின் காரியங்களில் ஈடுபாட்டோடு இருப்பவர்களை இறைவன் ஈடுபாட்டோடு அரவணைக்கின்றார். இறைவனின் இல்லத்தை, இறையாட்சியை கட்டி எழுப்புபவரை அவருடைய இல்லத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. எக்காலம் அதுவே உண்மையாக நடக்கும். இறைவனின் இல்லத்தை கட்டி எழுப்புங்கள், அவர் உங்கள் இல்லத்தை கட்டி எழுப்புவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமதைய திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வாள் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை வேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் இருப்பதாக.
சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு.